தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு அனைத்து கட்சி எம்பிக்களுடைய டெல்லி பயணம் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த பயணம் அப்படின்றது மிகுந்த முக்கியத்துவம். ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதங்களாவது மிக்ஜாம் புயல் பாதிப்பு சென்னையில் ஏற்பட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு ஒரு மாதங்களாவது கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு ஒட்டுமொத்தமாக இழப்பீடு ஏற்பட்டதாக கணிக்கப்பட்டிருக்கு. இடைக்கால நிவாரணம் கேட்ட நிலையில் மாநிலத்திற்கு வழங்க வேண்டிய 90 கோடி ரூபாய் மட்டும்தான், 900 கோடி ரூபாய் அளவுக்கு மட்டும்தான் நிதி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. கூடுதலாக நிதி எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தொடர்ந்து குற்றம் சாட்டியிருக்கு, ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து இந்த நிதியை விடுவிக்கணும், கூடுதலான நிதியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைப்பதற்காக அடுத்த கட்ட நகர்வா தமிழ்நாடு அரசு டெல்லிக்கு அனைத்து கட்சி எம்பிக்கள் பயணம் மேற்கொள்வதற்காக நேரம் கேட்டிருக்கு. ஸோ இது அடுத்து எப்படி எப்படிலாம் ரோல் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம்.